தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகராக இருப்பவர்தான் நடிகர் நாக சைத்தன்யா. இவர் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கஸ்டடி படம் கடந்த 12ஆம் தேதி வெளியானது. இப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் வெளியானது. இப்படத்திற்கு இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து இசையமைத்திருந்தனர். கஸ்டடி திரைப்படம் தெலுங்கு மற்றும் தமிழில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியான நிலையில் இப்படத்திற்கு ரசிகர்கள் மோசமான விமர்சனம் கொடுத்து வருகின்றனர். தற்போது கஸ்டடி படத்தின் 3 நாள் வசூல் குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படம் 3 நாட்கள் முடிவில் உலக அளவில் 15 கோடி வரை வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. 35 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இப்படம் கிட்டத்தட்ட 50 கோடி வரை எடுத்தால் மட்டுமே லாபகரமான படமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது வந்து கொண்டிருக்கும் வசூலை வைத்து பார்த்தால் நிச்சயம் இப்படம் வசூல் ரீதியாக தோல்வி படமாக அமையும் என்று தான் சொல்லப்படுகிறது. சரி, நம்மளே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.